அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினரை அச்சுறுத்திய பாதுகாப்பு செயலாளர், சிறப்புரிமை குழு நடவடிக்கை. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். ஜனாதிபதி ரணில் ஆற்றிய உரையில் பல தவறான தரவுகள். இலங்கையில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். சிறுநீர் கழித்த போலீஸ் பரிசோதகர் மீது கொலைவரி தாக்குதல். சந்தேக நபரை கைது செய்ய முயன்ற போலீஸ் உத்தியோகஸ்தர் உயிரிழப்பு. தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூடு பரபரப்பை ஏற்படுத்திய திருட்டு கும்பல். இலங்கை மக்களின் அவல நிலை, 8000 இருதய நோயாளிகள் காத்திருப்பு. தொடர்பட விரிவான செய்திகள். நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற குழு கூட்டத்தின் போது சந்திப வீரக்கொடியை அச்சுறுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காக பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன மற்றும் ராணுவ தளபதி பிகும் லியனக்கே ஆகியோர் சந்திப வீரக்கொடியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற சிறப்புரிமை குழு பரிந்துரை செய்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் சந்திம வீரக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் சரண் வீரசேகர தலைமையில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். இதன்போது பாதுகாப்பு செயலாளரும் இராணுவ தளபதியும் தம்மை அச்சுறுத்தியதாக அவர் எழுப்பிய சிறப்புரிமை விவகாரம் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் சிறப்புரிமை குழு இந்த பரிந்துரையை வழங்கியுள்ளது. பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை குறைப்பதற்கு இராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைப்பதை விட இராணுவ உயர் அதிகாரிகளின் செலவை குறைப்பதே மேலென அந்த குழு கூட்டத்தில் தாம் குறிப்பிட்டதாகவும் பாதுகாப்பு செயலாளர் அச்சுறுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாகவும் சந்திம வீரக்குடி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். மேலும் குழு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் அதிகாரிகள் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தை அறிந்திருக்க வேண்டுமெனவும் சிறப்புரிமை குழு பரிந்துரைத்துள்ளது. இதற்கமைய பாதுகாப்பு செயலாளரும் இராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரக்கொடியிடம் மன்னிப்பு கோரியுள்ளனர். கடந்த வருடத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக அதிக அளவிலான பணம் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இறக்குமதி செலவினம் தொடர்பான அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வருடத்தின் மொத்த இறக்குமதி செலவினத்தில் 28% என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் நாட்டிற்கு பழங்கள் மற்றும் மரக்கறிகளை இறக்குமதி செய்வதற்காக 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகளுக்காக 11,658 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அத்துடன் பழங்களின் இறக்குமதிக்காக 1,308 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வருடத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காகவே அதிக அளவிலான பணம் செலவிடப்பட்டுள்ளது. அதற்காக மாத்திரம் 1,53,924 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இது மொத்த இறக்குமதி செலவினத்தில் 28% இது தவிர மருந்து பொருட்களின் இறக்குமதிக்காக 21,778 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிடுகின்றது. நாடாளுமன்றத்தின் 5வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் ஆற்றிய உரையில் தவறான தரவுகள் காரணமாக நீக்கப்பட்டதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த உரை அடங்கிய புத்தகமும் கடந்த செவ்வாய்க்கிழமை அச்சிடப்பட்டு உறுப்பினர்களுக்கு வழங்க யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தரவுகள் சரியாக இல்லாததால் ஜனாதிபதியின் உரை மீண்டும் சரியாக சேகரிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு அமர்வு தொடங்கிய 7ஆம் தேதி உறுப்பினர்களுக்கு நகல் உரை வழங்கப்பட்டது. ஜனாதிபதியின் உரைக்காக நிதியமைச்சு வழங்கிய தரவுகளில் சுமார் 1,000 பில்லியன் ரூபாய் பெறுமதியான தவறான தரவுகள் இடம்பெற்றிருந்தமை தெரிய வந்துள்ளது. மேலும் சர்வதேச நாணய நிதியம் கனிம எண்ணெய் விற்பனை மூலம் மாதாந்தம் 11 பில்லியன் ரூபாயை எதிர்பார்க்கிறது. ஆனால் ஜனவரி மாதத்தில் மட்டும் பெட்ரோலிய விற்பனை மூலம் 21 பில்லியன் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. மேலும் ஜனவரி மாதத்தில் வட்வரி வருமானத்தில் 55 பில்லியன் ரூபாய் பெறப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 45 பில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிய வந்துள்ளது.
நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அளிக்கமகே கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நிதியமைச்சின் அதிகாரிகளின் திறமையின்மை குறித்து குற்றம் சுமத்தியுள்ளார். நிதியமைச்சின் அதிகாரிகளால் பெறப்பட்ட தரவுகளை முழுமையாக நம்ப முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் அமைச்சர் மனசு நாணயக்காரவும் நிதியமைச்சின் அதிகாரிகளை இவ்வாறு விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பெண்கள் மீதான தவறான நடத்தைகள் மற்றும் இளம்பராய கற்பம் ஆகிய இரண்டும் அதிகரித்து வருவதாக சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் விசாரணை மற்றும் தடுப்பு பிரிவின் பிரதி போலீஸ் துறை பரிசோதகர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். குறித்த இந்நிலையானது பெண்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைக்கும் இணைய அடிப்படையிலான குற்றங்களின் அபாயகரமான அதிகரிப்பை இது எடுத்து காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களின் பொறுப்பான நடத்தையின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் நிர்வாண புகைப்படங்கள் உட்பட ஒருவரின் தனிப்பட்ட தகவல்களை இணையங்களில் வெளியிடுவதற்கான அச்சுறுத்தல்கள் குறித்து இரகசியமான மற்றும் உடனடி முறைப்பாடுகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் பிரதி போலீஸ் துறை பரிசோதகர் ரேணுகா ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் சிறுநீர் கழித்த போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு பம்பலப்பட்டி போலீஸ் பரிசோதகர்களுக்கான சிற்றுண்டிச்சாலையின் பிரதான வாயிலுக்கு அருகிலுள்ள மரமொன்றின் கீழ் போலீஸ் பரிசோதகர் சிறுநீர் கழித்த போதே தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். குறித்த போலீஸ் பரிசோதகர் பம்பலப்பட்டி போலீஸில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார். அவரது முறைப்பாட்டில் சுமார் 6 பேர் கொண்ட குழு ஒன்று வந்து தன்னை சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை தாக்குதல் நடத்திய குழுவில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவரும் இருந்தார் என கூறப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான போலீஸ் பரிசோதகர் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பம்பலப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மல்வத்துக்கிரிப்பிட்ட பேட்டைப்புல பிரதேசத்தில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய முயன்ற போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை காலை மல்வத்துக்கிரிப்பிட்டிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவொன்று சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய சென்ற போது ஏற்பட்ட மோதல் காரணமாக போலீஸ் உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறிக்க முயற்சித்துள்ளனர். இதன் போது போலீஸ் உத்தியோகத்தர் சுடப்பட்டதோடு சந்தேக நபர் துப்பாக்கியுடன் தப்பி சென்றுள்ளார். சம்பவத்தில் லுண்டகம பிரதேசத்தைச் சேர்ந்த 51 வயதான போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிங்கிரிய புலவத்தையில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த வேளையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு சொந்தமான ரிவால்வர் ரக துப்பாக்கி 9 ரவைகள் 3 மற்றும் சந்தேக நபர் வந்த முச்சக்கர வண்டி என்பன போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேகுட பொருளாதார மத்திய நிலையத்தின் கடையொன்றில் திருட முற்பட்ட குழு ஒன்று நேற்றிரவு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளது. இதன் போது பெண்ணொருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்கள் அப்பகுதியிலிருந்து தப்பி சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஜுவதியொருவர் கோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மேகுட போலீசார் தெரிவித்தனர். பொருளாதார நிலையத்தில் உள்ள மொத்த விற்பனை கடைக்கு துப்பாக்கிகளுடன் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்கிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடையில் காசாளராக பணியாற்றிய இளம் பெண்ணை துப்பாக்கிச்சூடினால் படுகாயமடைத்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கண்டி தேசிய வைத்தியசாலையில் 8000 இருதய நோயாளர்கள் சிகிச்சைக்காக காத்திருப்போர் பட்டியலில் இருப்பதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். கண்டி தேசிய வைத்தியசாலையில் இருதய வடிகுழாய் சிகிச்சை பிரிவு ஒன்று சேவையில் இல்லாததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான 2 பிரிவுகள் உள்ளது. அதில் ஒரு பிரிவு சேவையில் இல்லாததால் நோயாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் பல வைத்தியசாலைகளில் நோய் அறிதலுக்கு தேவையான பெருமளவிலான இயந்திரங்கள் சேவையில் இல்லை எனவும் அவர் கூறினார். இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.